மாணவர்களே, நாம் இன்றைக்கு படிக்க போவது மூன்றாம் வகுப்பு பாடத்தில் வரும் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. குட்டீஸ், இந்த பாடத்துல நாம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது. இது பாடம் மட்டுமல்ல, உங்களுக்கு விருப்பமான கதையும் கூட. ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுல எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரம் செடி கொடிகள் காணப்பட்டது. காட்டுல வாழக்கூடிய அனைத்து விலங்குகளும் அங்கு காணப்பட்டன. மரம் செடி கொடிகள் எல்லாமே மிகவும் செழிப்பாக இருந்தது. ஒரு நாளைக்கு மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில எப்படி மரங்களும் விலங்குகளும் ஒற்றுமையாக வாழ முடிவு செஞ்சாங்கன்னு இந்த கதை வழியாக பார்க்கலாம். ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள், ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். இவ்வாறாக யார் உயர்ந்தவர்கள் என்ற போட்டி விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இடையே நடந்தது. அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமா குட்டீஸ்? யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா? ஓ, நாங்கள் தயார். என்ன போட்டி சொல்லுங்கள். ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமா குட்டீஸ்? மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே. எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே. குட்டீஸ், பாலைவனம்னு சொன்னா டெசர்ட். பாலைவனத்துல எப்போதும் ஒரே வெப்பமாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் எதுவுமே கிடைக்காது. எந்த பாதுகாப்பும் அங்க கிடையாது. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது? வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கிச் செல்கின்றனர். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டிற்கு செல்வோம் என்று முடிவெடுத்தன. அடுத்து காட்டில் இப்ப என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமா குட்டீஸ்? விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டிற்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர். வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. மரங்களே, உங்களுக்கு என்ன வாயிற்று? நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். எங்கே சில நண்பர்களை காணோம்? பாலைவனத்தில் இருந்த போது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமும் காட்டில் தான் கிடைக்கிறது. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம். குட்டீஸ், இந்த கதையின் முடிவில் மரங்களும் விலங்குகளும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தது. ஒற்றுமையே வலிமை, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். நாமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நன்றி.